பயம்ங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையாக தேவைப்படுற ஒரு உணர்வு. ஆபத்தான விஷயங்கள்லேருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு ட்ரிகராக இந்த பய உணர்வு வேலை செய்யும் இல்லையா. ஸோ இந்த பயங்கிறது எல்லா உயிருக்கும் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி, நச்சுகளுக்கும் இந்த பய உணர்வு பாதுகாப்பு கவசமாக வேலை செய்யும். நச்சுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ரொம்ப சுப்பீரியர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள், இப்படி தான் அவங்க தன்னை வெளிக்காட்டிப்பாங்க இல்லையா. ஆனால் உள்ளுக்குள்ள பல விஷயங்களுக்கு அவங்க பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு கமிட்மெண்ட்னாலே ஒரு பயம், அதுலேயும் இந்த கல்யாணங்கிற கமிட்மெண்ட்டுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டுக்குள்ளே இவங்க வர்றாங்க. ஒரு வகையில் அவங்களுக்கு இந்த உறவு மூலமாக பல வகையான ஆதாயங்கள் இருக்குது, ஆனாலும் ஆபத்தும் இதில் அதிகமாக இருக்குது. இந்த நச்சுகளோட கணவனோ இல்லை மனைவியோ இவங்களோட சுயரூபத்தை கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற பயம், இவங்களோட ரகசியங்கள் அம்பலமாயிடுங்கிற பயம், அதனாலேயே இவங்க இந்த கல்யாண உறவில் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க. எல்லாமே இவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களோட சுயத்தை வெளிக்காட்டிக்கிறதுக்கு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இவங்க இவங்களாம் இருக்கவே மாட்டாங்க, இவங்களோட உண்மையான உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. இன்சைட், நமக்குள்ளே நாமே ஊடுருவி போய் நம்மளை சரி பார்த்துக்கிறது, இந்த நுண்ணறிவும் இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே இவங்க ஆழமாக போய் பார்க்க ஆரம்பித்தா அப்போது இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீய குணங்களை இவங்க சரிபார்க்க வேண்டியதாக இருக்கும். அது இவங்களோட நார்சிசத்துக்கு எதிராக போய் முடியும். ஸோ இவங்களை பற்றி ஆழ்ந்து யோசிக்க பயப்படுவாங்க. அந்த பயம் இவங்களோட தவறுகளை இவங்க கவனிக்காதபடி தடுத்து விட்டுடும். அதனால் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இவங்க மேலும் மேலும் பல தவறுகள் பண்ணுறதுக்கான ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக இந்த பய உணர்வு வேலை செய்யுது. அதனால தான் இவங்களோட தவறுகளை மற்றவங்க சுட்டி காட்டுறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, உடனே அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு நியாயப்படுத்திடுவாங்க. அடுத்து அவமதிப்பு. இந்த அவமதிப்புங்கிற இந்த விஷயத்தை இந்த நச்சுகளால் தாங்கிக்கவே முடியாது. மற்றவங்களை அவமானப்படுத்துகிற அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது, ஆனால் அதையே யாராவது இவங்களுக்கு திரும்ப செஞ்சால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. வரட்டு கௌரவம் இவங்கக்கிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படுற மாதிரியான அவமதிப்புகளை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் இவங்களோட கௌரவத்தை காப்பாற்றிக்க இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. அடுத்து புகழ்ச்சிக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆகி இருப்பாங்க. புகழுங்கிற போதை இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது. மற்றவங்க இவங்களை எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், பாராட்டி பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த புகழ் என்றைக்காவது ஒரு நாள் காணாமல் போயிடுமோ அப்படின்னு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ என்றைக்குமே அந்த புகழ் அப்படிங்கிற அந்த ஒளி இவங்க மேலே பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சிரமப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த நச்சுகள் வாயை திறந்தாலே பொய்யாக பேசுவாங்க இல்லையா. இந்த பொய்கள் தற்காலிகமாக அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பொய்களை வச்சு பல தவறுகள்லேருந்து இவங்க மாட்டிக்காமல் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி அடுக்கடுக்காக பொய் மேலே பொய் பேசி பின்னிக்கிட்டு இருக்கிற இந்த வலையில் இவங்களே என்றைக்காவது போய் சிக்கிடுவாங்களோ அப்படின்னு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. இவங்களுக்குள்ளே எப்பவுமே இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். செஞ்ச தப்புக்கெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் கையும் கலவமாக நம்ம மாட்டிக்க போகிறோமோ அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சொன்ன இந்த பொய்களெல்லாம் வெளியே வராமல் இருக்க அந்த பொய்களுக்கெல்லாம் மேலும் பொய்ங்கிற முலாமல் பூசி இவங்க மறைச்சிக்கிட்டே வருவாங்க. இந்த நச்சுகள் பயப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி கடன். நன்றி கடன் படுற விஷயத்துக்கு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஒருத்தர் எப்போ நன்றி கடன் படுவாங்க, மற்றவங்க இவங்களுக்கு உதவி செய்யும் போது. அந்த உதவியை ஏற்றுக்கிட்டவங்க காலத்துக்கும் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்களா இருப்பாங்க இல்லையா. நச்சுகளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க இவங்களுக்கு உதவி செய்ய கடன் பட்டிருக்காங்க. அது மற்றவங்களோட கடமை. கடமையாகவும் கடனை தீர்க்கறதுக்காகவும் செய்யறதுக்கு பேர் உதவியே கிடையாதே, அது சேவை. அதனால் இந்த நச்சுகளுக்கு மற்றவங்க செய்கிற உதவியை இவங்க உதவியாக பார்க்க மாட்டாங்க, சேவையாக தான் பார்ப்பாங்க. மற்றவங்க இவங்களுக்காக செய்கிற அந்த விஷயங்களை உதவியாக பார்க்கறதுக்கு இவங்களுக்குள்ளே இருக்கிற நார்சிசிசம் அனுமதிக்காது. ஏன்னா அதையெல்லாம் இவங்க உதவியாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்போ இவங்க நன்றி சொல்ல வேண்டியதான் போயிடும். அப்போது இந்த நச்சுகள் அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே போன மாதிரி ஆகிடும் இல்லையா. இது இவங்களோட இந்த சுப்பீரியாரிட்டி பவருக்கு எதிர்மறையான விஷயம் ஆகிடும். அதனால் நன்றி உணர்வுக்கு ஆளாகிறது நினச்சி இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. மற்றவங்க இவங்களுக்கு செஞ்ச உதவியை உதவின்னு ஒத்துக்க மாட்டாங்க.
நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. நான் அவங்கக்கிட்ட வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்டேன், நீயா செஞ்சால் அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற டயலாகை இவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் இந்த பயம்தான். அடுத்து மற்றவங்க இவங்களை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் எப்போவுமே இவங்களோட கை ஓங்கி இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. நெருக்கமான உறவுகள் இவங்களை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுவாங்க. அதனால் சூழ்ச்சி மேலே சூழ்ச்சி பண்ணி மற்றவங்க இவங்களை விட்டுட்டு போகாதபடி பார்த்துப்பாங்க. இவங்களோட முகத்திரை என்னைக்காவது கிழிஞ்சிடுமோன்னு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வேளை இவங்களோட முகத்திரை கிழிஞ்சிட்டா அப்புறம் இவங்க மரியாதையை இழந்து வாழ வேண்டியதாகிடும் இல்லையா. அதனால் அதுக்கு இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அந்த முகத்திரை கிழியாமல் பத்திரமாக பார்த்துக்கணும்னு இவங்க ரொம்ப கவனமாக நடந்துப்பாங்க. மொத்தத்தில் நச்சுகளுக்கு அடிப்படையாக தேவைப்படுற அந்த கண்ட்ரோல், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, மற்றவங்கக்கிட்ட இருந்து அந்த ஃபியூவலை வாங்கிக்கிறது, மற்றவங்களோட குணாதிசயங்களை காப்பி பண்ணுறது, மிச்சப்படி மற்றவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த இதர சலுகைகள், இந்த அடிப்படை தேவைகள் நிறைவேற்றிக்கிறதுக்கு பயம்ங்கிற இந்த உணர்வு நச்சுகளுக்கு பாதுகாப்பு கவசமாக செயல்படுது. இதெல்லாம் தான் நார்மலான மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த பய உணர்வுக்கும் நச்சுகளுக்கு இருக்கிற அந்த பய உணர்வுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம். ஹெல்த்தியான மென்டாலிட்டியோடு இருக்கிறவங்க பயப்படுற அந்த விஷயங்களுக்கு இவங்க பயப்படுறது கிடையாது. இவங்களோட பயம் எல்லாம் இவங்களோட சுயநலத்தை சார்ந்தே இருக்கும், இவங்களோட தேவைகளை சார்ந்தே இருக்கும். மற்றபடி இந்த நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் பயப்படுற பழக்கம்லாம் இவங்களுக்கு கிடையாது. இந்த நச்சுகளோட பயமே வந்துட்டு இவங்களோட சுயரூபம் என்றைக்குமே வெளியே வந்துடக்கூடாது, இவங்களோட அடிப்படை தேவைகளுக்கு என்றைக்குமே பிரச்சனை வந்துடக்கூடாது, அவ்வளோதான். இந்த மாதிரி நச்சுகள்கிட்டே இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே எப்போவுமே இருக்கணும். அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். கரெக்டாக பத்திரமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.